காய்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்மளோட தெர்மோகோல் ஃபிஷ் டேங்க் செட்டப் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா, நம்ம தெர்மோகோல் ஃபிஷ் டேங்க்கு பார்த்திங்கன்னா செட்டப் பண்ணியிருக்கு, பார்த்திங்கன்னா ப்ரீடிங்காக செட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற, செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு மிக்சி ஜாரு அந்த மாதிரி கிரைண்டர் வாங்கும்போது பார்த்திங்கன்னா தெர்மோகோல் பாக்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த தெர்மோகோல் பாக்ஸில் பார்த்திங்கன்னா சைடில் தண்ணியெலாம் லீக்கேஜ் ஆகாத மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா டேப் சுற்றிட்டு அல்லதான் பார்த்திங்கன்னா நம்ம இது ஃபிஷ்ஷு வந்து வச்சுருக்கோம். இந்த ஃபிஷ் டேங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் மாலிஸ் தான் ஃபுல்லாக விட்டு வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு குட்டி போட்டிருக்கு, அதனால் அந்த குட்டிங்களை வந்து அதுங்களே சாப்பிட்றோம். அதனால் அது நம்ம தனியாக பிரித்து வச்சுட்டோம் குட்டிங்களை. இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் ஃபீமேல் ஃபிஷஸ் மட்டும்தான் இருக்குது. மேல் ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா எந்த ஃபிஷ் எனக்கு குட்டி போட்டுச்சுன்னு சரியாக தெரியல, அதனால் அந்த ஃபிஷ்ஷை மட்டும் தனியாக என்ன பிரித்து வைக்க முடியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், மேல் ஃபிஷ்ஷஸே தனியாக வச்சுட்டேன். ஏன்னா ஃபீமேல் ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா குட்டி போட்டு ஒரு நாலஞ்சு நாள் பார்த்திங்கன்னா தனியாக தான் இருக்கணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைஸு, நம்மளோட மாலி போட்ட ஃப்ரைஸு. இதுலேயே நிறையா போட்டிருக்கோம், பட் ஆனால் நான் அது சரியாக இது ஆகலன்னு சொல்லிட்டு, ப்ரீட் ஆகலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா விட்டுட்டேன். மார்னிங் வந்து பார்த்தா அது பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ் போட்டு வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்து எடுத்தோம், ஒரு 15 தான் தேர்ச்சி, அதில் மீதிலாம் அதுங்க சாப்பிட்டுருச்சா என்னன்னு தெரியல. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 15 ஃபிஷ்ஷஸ் இருக்கும், ஃபிஷ் ஃப்ரைஸு, அந்த மாலி ஃபிஷ்ஷோட ஃப்ரைஸு. இதுக்கு ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை வார்ம்ஸ் தான் இப்போதைக்கு போடுறோம். ட்ரை வார்ம்ஸ் அப்புறம் ஃபிஷ் ஃபுட்டை பார்த்திங்கன்னா நுணுக்கி சின்ன சின்ன பவுட்ரு மாதிரி ஆக்கிட்டு அப்புறம் அது போடுறோம். அதுங்க எப்படி இதாகுதுன்னு தெரியல. ஏற்கனவே பார்த்திங்கன்னா குட்டி போட்டதில் பார்த்திங்கன்னா ஒன்று தான் நம்ம கை கடச்சிச்சு, மீதிலாம் பார்த்திங்கன்னா அதுங்களே சாப்பிட்ருச்சு. அதனால் நமக்கு தெரியல, அந்த ஒன்று மட்டும் அந்த ஒரு குட்டி மட்டும் இருக்கிற வீடியோவும் நான் தனியாக போட்டிருக்கேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். இதில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரைஸை எப்படி வளர்க்குறோன்றது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட்டப் பண்ணி போடுறோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம மாலி ஃபிஷ்ஷை வந்து ப்ரீடிங் விடுறதுக்கோ இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.